நடந்து முடிந்த 12 வகுப்பு தேர்வில் தமிழகத்தில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் இந்த ஷோல ரெண்டு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு செக்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அதிக மார்க் எல்லாம் எடுத்தவங்க, இன்னொரு பக்கம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு அதிக மார்க் எடுத்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எஜுகேஷனை பத்தி அவங்க எப்படி படிச்சாங்க அப்படிங்கிற பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, எடுத்த உடனேயும் உங்களுக்கு வீட்டுல என்ன வாங்கி கொடுத்தாங்க? வீட்டுல ஸ்வீட் வாங்கி தந்தாங்க, ஸ்கூல்ல பேனர் வச்சாங்க. ஸ்கூல்ல பேனர் பேனர் வச்சாங்களா? என்ன போட்டுருந்து பேனர்ல? அரசு பள்ளி இமாலய வெற்றின்னு நான் மார்க் எடுத்திருந்தேன். என் போட்டா அப்புறம் எனக்கு அடுத்து என் ஃப்ரெண்டு மருதகின்னு ஒரு பிள்ளை, அவ செகண்ட் மார்க் அவ போட்டா. அப்புறம் தேர்டு கிறிஸ்டியூர்ல ஒரு பையன் சிவசங்கர், அவன் போட்டா அவ வச்சிருந்தது. அப்புறம் 1000 மேல எங்க ஸ்கூல்ல 6 பேர் எடுத்திருந்தோம், 1100 மேல 2 பேர் எடுத்திருந்தோம், அது எழுதிருந்தது. 1100 மேல 2 பேர், 1000 மேல 6 பேர். எந்த பள்ளிக்கூடமா? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூலாங்குளம். எங்க இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்துல. நீங்க எவ்வளவு மார்க்? 1149. வாரத்துக்கு ஒரு 300 ரூபா அவ்வளவுதான் மேக்ஸிமம் வரும். வாரம் முழுக்க வேலை பார்த்தாலும் 300 ரூபா தான் கிடைக்கும். ஓ, ஒரு மாசம் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். நீயும் அம்மா கூட ஹெல்ப் பண்ணுவேன். பீடிச்சு தான் அந்த அளவு தெரியாது, அளவு வெட்டுவேன். என்ன படிக்க போறீங்க? டாக்டர் ஆகணும் ஆசை. இப்ப எவ்வளவு மார்க் நீங்க? 1149. 1149. என்ன வசதி இருந்திருந்தா வீட்டிலயோ இல்ல பள்ளிக்கூடத்திலயோ, இது இருந்திருந்தா நான் ஒரு டாக்டர் மாதிரி அந்த கிட்ட போயிருப்பேன், அல்லது ஒரு இன்ஜினியர், எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தோணும்ல? எனக்கு ஸ்கூல்ல எல்லா வசதியும் கிடைச்சது. படிக்கிறதுக்கு சார் கைடு தான் வாங்கி தருவாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா வீட்டுல அப்படி இல்ல. எங்க அப்பா வந்து காலையில 4 மணி எந்திரிச்சு டீ கடை வேலையை போயிருவாங்க. எங்க அம்மா வந்து சார், எங்க அம்மாவுக்கு வந்து மனநிலைச்சல் இருக்கு. பாதி அதுக்கு பேரும் வீட்டுக்கு வந்து தேவையானதை மட்டும் வாங்கி தருவாங்க, வீட்டு கையில பைசா தரமாட்டாங்க. எப்படியாவது நல்லா படிச்சு வீட்டை காப்பாத்தான் படிச்சு எப்படியாவது நல்லா படிச்சு வீட்டை காப்பாத்தான் படிச்சு கூப்பிடுறேன். சங்கவி.